Hi friends, welcome to SK Notions. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளெயின் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிளெயின் பிரியாணினா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய குஸ்கா தான். கடைகளில் வாங்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துருக்க பட்டை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிட்டதும் இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும், அதாவது பொன்னிறமாக நல்லா வதங்கியிருந்தால் தான் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஆகிட்ட பிறகு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போயிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கான அளவு தான் இந்த வெங்காயம் எல்லாமே. இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்துட்ட பிறகு இதோட 1/4 கப் அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா 1 25 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்ட பிறகு இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டைம் இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த டைமில் இந்த குஸ்காவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு இதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடி 1-2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கு, அதே சமயம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஏற்றுட்ட பிறகு அதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட வேண்டாம். இது 1 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதை பொறுமையாக லைட்டாக கலந்து விட்டால் போதும், ரொம்ப கலந்துட வேண்டாம். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் கலந்துட வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம லிட் போட்டு மூடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இது 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி டைமில் நம்ம கரம் மசாலாத்தூள் சேர்க்கறதுனால இந்த குஸ்காவோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அரிசி போட்டு 1 நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 டைம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு மூடி 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம டம் போட்டுக்கலாம். தோசைக்கல் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குஸ்காவை இந்த மாதிரி தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா வெயிட்டான பொருளையோ இல்லாட்டி 1 பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நல்லா வெயிட்டாகவும் வச்சுடுங்க. அப்போ தான் காற்று வெளியில் போகாது. இந்த மாதிரி வச்சு சிம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அரிசி உடையவே இல்லை. அதே மாதிரி குழையவும் இல்லை, கரெக்டான தண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக வெந்து ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிளெயின் பிரியாணி குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த குஸ்கா பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் செய்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே குஸ்கா செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த குஸ்காவை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.